வணக்கம். நான் வியந்த புத்தகம் என்ற புத்தக விமர்சன போட்டிக்கு கவிஞர் வைரமுத்து எழுதிய இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் என்ற புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கனா ரொம்ப பிடிக்கும். முந்தி புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், புக்கு இருக்க. இப்போ புக்கு என் மகன் நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் படிக்கவே நேரம் இல்லை. இப்போ கொரோனா லாக்டவுனில் நிறைய நேரம் இருந்துச்சு, சரினா அதிலிருந்து இந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். வைரமுத்து பாடலாம் எழுதி பெரிய கவிஞராக இருக்கிறாரே, அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் புரியுதோ புரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் சந்தித்த எல்லாரையும் பற்றி எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நிறையா பேரை பார்த்துருப்போம், ஆனால் அதெல்லாம் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம் அவ்வளோதான். அவர் அதே ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் சந்திச்ச கவிஞர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள், அவர் வாழ்க்கையில் சந்திச்ச நண்பர்கள், தாத்தா பாட்டி, உறவினர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள், பாடகர்கள், பாடகிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரை பற்றியுமே எழுதியிருக்கிறாரு. அவர் இவ்வளோ ஞாபகமாக எல்லாத்தையும் யாரையுமே மனசு நோகிற மாதிரியோ புண்பட மாதிரியோ எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு குளத்தில் கல்லறிந்தவர்களாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் எழுதியிருப்பாரோன்னு நினச்சேன், அப்படிலாம் எதுவுமே எழுதலை. எல்லாரையும் பற்றி நல்லா தான் எழுதியிருக்கார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க, என்னமோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் அப்படிலாம் நினைக்கல. அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதையும் சொல்லியிருக்கிறாரு, அவர் முயற்சியால் பெரிய ஆளானதையும் சொல்லியிருக்காரு, யாரால் நான் இப்படி உயர்ந்தேங்கிறதையும் சொல்கிறாரு. யாரையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அதுவும் அவரோட வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்குது. இந்த புத்தகத்தில் அவங்க சீனி பாட்டியை பற்றி சொல்லும்போது, ஒரு கிராமத்து பாட்டியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாட்டி இருக்கிறாரு. ஒரு பாட்டியோட பாசம், அவர் அந்த பாட்டிகிட்ட எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறாருங்கிறது அதில் காமிக்கிது. அதோட துக்கத்தை அவர் சொல்கிற விதம் நம்ம அப்படியே மனக்கண் முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற வேப்ப மரத்தை கூட அவர் ஒரு பிள்ளையாக பார்க்குறாரு. ரேஷன் கார்டில் தான் அவரை பேர் சேர்க்க முடியலை, எங்கள் தலைமையிலக்கு அப்புறமும் அவன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வேப்ப மரத்தில் கூட அவரோட பாசத்தை கொட்டி வச்சுருக்கிறாரு. அவரோட உதவியாளன் பாஸ்கரனை பற்றி பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் ஒரு உதவியாளனை வேலைக்கார மாதிரி தான் வச்சுருப்பாங்க, வீட்டு வேலை கூட வாங்குவாங்க. ஆனால் இவர் அவரோட வளர்ச்சி வந்து அவரோட ஆற்றலால் தான் வந்துச்சு, என்னால் தான் அவர் பெரிய ஆளாகலை, என் பலன்களை அவன் அறியான், பலவீனங்களையும் அறிவான்ட்டு சொல்கிறாரு. அப்போ எல்லாமே அவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடத்துகிறாருன்னு தான் அர்த்தம். அவர் பாஸ்கரனை நினைக்கும் போதெல்லாம், எங்கிருந்தோ வந்தான் தமிழ் சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பிறவே என்னதவன் செய்து விட்டேன்ற பாரதியோட பாடலை முணுமுணுக்க தோணுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் பிடிக்காது, ஏதோ மனஸ்தாபம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இளையராஜாவை பற்றி பேசும்போது, அச்சுக்கோற்பவர்களே அடியில் காணும் வரிகளை அடிக்கோடிடுகின்ற இசைஞானியே, என்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நீயும் இல்லை, உன்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நானும் இல்லை அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாரு. இதில் இந்த புக்கில் இது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கலைஞருக்கும் வைரமுத்துக்கும் உள்ள ஒரு நட்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கலைஞரை பற்றி எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசியில் அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதுனதில் கலைஞரை பற்றி, இலக்கியமே உங்களை ஒவ்வொரு வாக்கியமாக மனப்பாடம் செய்கிறேன், நானே இலக்கியமாகிறேன் எழுதியிருக்காரு. அதிலிருந்து கலைஞர் அவர் எவ்வளவு இதாக நேசிச்சிருக்கிறாருன்ட்டு புரியுது. நான் சொன்னது போக இந்த புத்தகத்தில் சிவாஜி கணேசன், கவிஞர் சுரதா, யேசுதாஸ், அவர் முத முதல்ல படத்தில் அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா, ஏவிஎம் சரவணன், நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள், வைரமுத்துக்கு சென்னையை அறிமுகப்படுத்தினேன்ட்டு சொல்கிற அவர் மாமா மோகன், பாக்யராஜ், எம்ஜிஆர், பெரியார் தாசன், அவருக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் கண்ணதாசன், அவருக்கு மிகவும் பிடித்த பாடகி பி சுசிலாம்மா, அவருடைய பாடலை அதிகமாக பாடின எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், அவர்களை பற்றியும் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதில் எழுதியிருக்கிற எல்லார பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள அவங்க கூட நம்மளும் பழகின மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நம்மள கூட பழகினவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க, இவங்களையெல்லாம் பற்றி நம்மளுக்கு ஞாபகம் வருது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க.
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.